குறைஞ்ச விலைக்கு பிளாட்ஸ் வேணுமா? போரூர்ல எல்லா வசதிகளோடையும் 2BHK அண்ட் 3BHK பிளாட்ஸ் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கொடுக்கறாங்க. ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு எல்லாமே 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே அமைய பெற்ற நம்ம ஸ்ரீசாய் என்க்ளேவ் CMDA அண்ட் RERA அப்ரூவல் கொண்டது. இன்னும் 9 யூனிட்ஸ் மட்டுமே இருக்கு, உடனே புக் பண்ணுங்க. நம்ம ஸ்ரீசாய் என்க்ளேவ் ஆப்போசிட் டு போரூர் விநாயகர் டெம்பிள், சென்னை. செல் 7094222211. அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் பாக்குறீங்க? ஓபிஎஸ் கௌரவமா ஒண்ணு அரசியல் விட்டு போயிடணும், இல்ல மோடி கையில கல்ல விழுந்து கவர்னராவோ. இனிமேலும் எடப்பாடின்றது வந்து எல்லாரும் நம்ம பார்க்குற பார்வை வேறு. 10 ஜெயலலிதாவுக்கு சம எடப்பாடி 1000 கோடி ரூபா கொடுத்து ஒரு அரசாங்கத்தை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய சக்தி இந்தியாவில் வேறையா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? தொண்டர்கள் எல்லாம் எங்கே பக்கம்தான் இருக்கிறாங்க, அதை நாங்கள் நிரூபிப்போம். அது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, கமர்ஷியலாக. நான் என்ன சொல்கிறேன், தொண்டர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் அதுக்கு தொண்டர்கள் கூட்டு வந்து நீங்கள் முற்றுகையிட வேண்டியது தானே? அவர் நிழல் கூட அவர் பின்னாடி வராது. அவங்க கிணறு பிரச்சனை தெரியல, தேனியில் அவ்வளோதான். ஒரு பக்கத்து ஊருக்கு தண்ணி கூட கொடுக்க முடியாத நபருக்கு தொண்டர்கள் கூட இருந்தால் என்ன இல்லாட்டின் அதெல்லாம் சும்மா தொண்டரும் கிடையாது, குண்டரும் கிடையாது, அதெல்லாம் ஏமாத்தவில்லை. அதெல்லாம் பர்டிகுலராக தேனியில் அவருடைய சொந்த மண்ணில் அவருக்கான ஆதரவுன்றது எந்த அளவுக்கு இருக்காது? கிடையாது. அதை எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்குறேன். கிடையாதுன்றேன். சுத்தமாக கிடையாது. தர்மம் என்னைக்கா இருந்தாலும் வெல்லும் அப்படிங்கறதான் அவங்களோட ஏற்கனவே தர்மம் வந்துதான் துணை முதல்வர் அளவுக்கு வந்துட்டாரு. நான் தான் மறுபடியும் சொல்றேங்க, இவங்கெல்லாம் செத்த அள கூட ஆள் இல்லாத அனாதை பிணங்கள் இவங்கெல்லாம். இந்த செட்டில்மெண்ட் வந்து எங்கிருந்து எங்க போயிருக்கு? மேபி மத்திய அரசோட பேசியிருக்கலாம். நான் கேள்விப்பட்ட விஷயம், நேரடியாக சம்பந்தப்பட்ட தலைவரை 800 கோடி ரூபா கொடுத்து தான் அதிமுக வாங்குறாரு. நான் சொல்றது 1000 கோடி ரூபா கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணாருன்னு சொன்னேன், அது இல்லை, அது தனி. ஸோ அப்போ நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட தலைவர் சொல்கிறது வந்து டிபிஎஸ் அவர்கள். எடப்பாடி மாதத்துக்கு 800 கோடி ரூபா ஆர்எஸ்எஸ்க்கு கொடுக்கணும், கொடுத்து தான் ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாரு. இது இல்லாமல் அந்த ஆட்சியை பர்ச்சேஸ் பண்ணது 1000 கோடி ரூபா. ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஐடியாலஜிஸ்ட், ரைட்டர், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், மைக்ரோ அனலிஸ்ட் திரு பெரியார் சரவணன் அவர்கள். அவர்கள்கிட்ட பல்வேறு விஷயங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறது, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருந்தாங்க? நல்லா இருக்கீங்க சார். சூப்பர் சார். ஓகேங்க சார். இப்போது நாம் தமிழர் சீமான் அவர்களுடைய செயல்பாடுகள் இப்படி இருக்கும் பொழுது, இப்போது இன்றைக்கு வந்த ஒரு நியூஸ், நான் நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னாலும் கேட்குறேன். அதாவது இப்போது அதிமுக அவரது சம்மந்தப்பட்ட வழக்குக்கு இன்றைக்கி தீர்ப்பு வந்திருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒதுக்கப்பட்டது, அதாவது நீக்கப்பட்டது செல்லும், இவர் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு, அதாவது பொதுக்குழு செல்லும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகள்லாம் செல்லுன்றது தான் இங்கே நிரூபணமாயிருக்கு. அப்போது அந்த வகையில் இந்த தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க? இது முதல்ல இதை அடுத்து ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ஓபிஎஸ் கௌரவமாக ஒன்று அரசியல் விட்டு போயிடணும், இல்லை மோடி கையில் கல்ல விழுந்து கவர்னராகவோ, இல்லை ஏதோ ஒரு மாநிலத்து மேற்பார்வையாளரவோ ஓபிஎஸ் போயிடுறது அவருக்கு கௌரவமானது. இனிமேலும் எடப்பாடின்றது வந்து எல்லாரும் நம்ம பார்க்குற பார்வை வேறு. 10 ஜெயலலிதாவுக்கு சம எடப்பாடி. நீங்களாம் யோசிப்பீங்களா, ஒரு கவர்மெண்ட்டை பர்ச்சேஸ் எல்லோரும் நம்மளாம் நம்ம ஓட்டு போடுவோம், தேர்ந்தெடுப்பாங்க, மக்கள் குடியரசுத் தலைவர் பதவி ஏற்று வைப்பாருன்றது தான் எல்லாத்துக்கும் தெரியும். 1000 கோடி ரூபா கொடுத்து ஒரு அரசாங்கத்தை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய சக்தி இந்தியாவில் வேறையா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? அப்படி பண்ணி காட்டினாலும் ஒரே நேரத்தில் மத்திய அரசையும் சமாளிச்சுக்கிட்டு திமுகவையும் சமாளிச்சுக்கிட்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகவன் மீடியாவில் உட்காந்துருக்கிறவனுங்க அந்த அவனுங்க தொந்தரவையும் பொறுத்துக்கிட்டு இது மாநில தலைவர்களையும் பிஜேபி மாநில தலைவர்களுக்கும் தண்ணி காட்டிக்கிட்டு, ஆனால் அவன் சாதாரண இல்லை, ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி பர்சன். நீங்கள் இபிஎஸ்ஸை வந்து தயவு செஞ்சு எந்த சூழலையும் குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்க. ஏன்னா அவனாம் வந்து எடுத்தவுடனே ஒரு ஒரு பவனின் சில்வர் ஸ்பூன் வாங்கல, அப்படிலாம் இல்லை. அவன் ரோட்டை பிளாட்ஃபார்த்துலேருந்து வந்தவன், மிகப்பெரிய ஒரு ஆளுமை உள்ள ஒரு நபர், அவரை குறைச்சலாம் மதிப்பிட்டுற முடியாது. இதுக்கு அதாவது இப்போ அதிமுக அவர் வசம் இருக்கிறது அப்படிங்கிறதான் இப்போதைய செய்தி. இந்த அதிமுகவை தன் வசப்படுத்துவதற்காக பண்ணின விஷயங்கள் எல்லாமே வந்து
நியாயமானதாக இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் வைக்கப்படுது. இந்த இடத்துல நியாயமாக தான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா, இல்லை அது நியாயம்னு எதிர்பார்க்கலாம், அநியாயமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? யோகியனுக்கு அரசியல் என்ன வேலை? இதில் என்ன நீங்கள் நியாயம்னு சொல்ல போகிறீங்க, எதை நீங்கள் அநியாயம் சொல்ல போகிறீங்க? ஓபிஎஸ்ஸு அவரால் சைன் பண்ண முடியல, அவருக்கு அப்போதுமான ஆளுமை இல்லை, சம்பாரித்ததெல்லாம் கொண்டு போய் சேஃப்டி பண்ணணும்னு நினச்சாரு, பிள்ளைக்கு ஒரு அந்தஸ்து வாங்கி கொடுத்துட்டாரு, போதும் அவங்க தலைமுறை செட்டில்டு, ஒரு டீ கடைக்காரருக்கு என்னவோ அந்த தகுதிக்கு மீறி வந்துடுச்சு, ரைட், அதுக்கு ஓரமாக வச்சுருங்க. இந்த சைடு இபிஎஸ்க்கு வந்துடுங்க. அவரோட டார்கெட் என்ன? கட்சியை கைப்பற்றணும்னு நினச்சாரு, கட்சியை கைப்பற்றிட்டாரு, டோட்டல் ஹோல்டிங்கும் இன்றைக்கி அவர் கையில் வந்துடுச்சு. இதில் வந்து இவர் சரியாக வந்துட்டாரா இல்லை அவர் தவறாக நடந்துட்டாரெல்லாம் கிடையாது. அவ்வளோ யோகியெல்லாம் அரசியலுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, வரவும் மாட்டான். இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க என்ன இருந்தாலும் இங்கே தொண்டர்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க, தொண்டர்கள் சொல்கிறது தான் முடிவு. அவங்கக்கிட்ட அந்த ஒரு 2500 மேற்பட்ட அந்த பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் தான் காசுக்கு விலை போனவங்க தான் இருக்கிறாங்க. தொண்டர்கள் எல்லாம் எங்கள் பக்கம் தான் இருக்கிறாங்க, அதை நாங்கள் நிரூபிப்போம். அது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, கமர்ஷியலாக கட்சி வந்து என் கட்டுப்பாட்டில் இருக்குது, கட்சி உன் கட்டுப்பாட்டில் இருக்குது, தொண்டர்கள் என் கட்டுப்பாட்டில் இருக்காங்க. போ, நான் என்ன சொல்கிறேன், தொண்டர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் அதுக்கு தொண்டர்கள் கூப்பிட்டு வந்து நீ முற்றுகையிட வேண்டியது தானே, திறந்து போய் அதிமுக அலுவலகத்தில் உட்கார வேண்டியது தானே. அவர் நிழல் கூட அவர் பின்னாடி வராது. அவங்க கிணறு பிரச்சனை தெரியும்ல, தேனியில் அவ்வளோதான். ஒரு பக்கத்து ஊருக்கு தண்ணி கூட கொடுக்க முடியாத நபருக்கு தொண்டர்கள் கூட இருந்தால் என்ன இல்லாட்டின், அதெல்லாம் சும்மா தொண்டரும் கிடையாது குண்டரும் கிடையாது, அதெல்லாம் ஏமாத்துவல. அதெல்லாம் அப்போ பர்டிகுலராக தேனியில் அவருடைய சொந்த மண்ணில் அவருக்கான ஆதரவுன்றது எந்த அளவுக்கு இருக்காது? கிடையாது. அதை எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்குறேன். கிடையாதுன்றேன். சுத்தமாக கிடையாது. இப்போ ஈரோட்டில் நடக்கிற தேர்தலை விட காஸ்ட்லியான தேர்தல் எம்பி தேர்தல் நடந்தது. அதில் வந்து அவர் அவருக்குலாம் ஒரு பெரிய செல்வாக்கு அப்படிலாம் கிடையாது. அவங்க ஊரில் இருந்து இருந்தானங்க ஒருத்தர் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு, ஏதோ ஒரு பாண்டியன் சொல்லிட்டு இவருக்கு எதிராக பேட்டி கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறாரு, எல்லாம் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு ஓபிஎஸ் திட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்படிலாம் விஷயம் வேறு ஒன்றும் இல்லைங்க. அரசியல்ன்றது அது ஒரு சொன்னாலும் புரியாதடா மண்ணாலும் வித்தைகள்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும். அது மாதிரி தனக்கான செல்வாக்கு உருவாக்குறது, கிராஸ் ரூட் வரலும் தனக்கான நபர்களை உருவாக்குறது, அதுக்காக செலவு பண்ணுறது, அடிக்கிறதெல்லாம் மொத்தமாக கொண்டு போய் தானே வச்சுக்கணும் அப்படின்னா இது அரசியல் அனாதைகளாக தான் நிற்கணும். அப்போ இந்த இடத்துல அவர் செஞ்ச தப்பு வந்து எல்லாமே அவருக்காக வச்சு, அவர் வச்ச ஸ்டெப்பு எல்லாமே தவறு தான். நான் மறுபடியும் வந்து இப்போ தர்ம யுத்தம் தொடங்க போகிறேன் அப்படின்னா, அப்போ இவங்களெல்லாம் சீமானாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இபி இவங்களாம் என்ன, மக்களெல்லாம் நம்மளாம் ஒரு பப்பட்டு மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க நம்மளை ஏதோ ஒரு முட்டாளுங்க ஒரு மாதிரி ஆட்டி வச்சு ஆடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதுதான் அது ஆக்சுவலி அதுதான் அர்த்தம். அவங்களாம் நம்மளெல்லாம் என்ன நினைக்கிறானுங்க அப்படின்னா, ஏதோ பைத்தியக்காரனுங்க, இவனுங்கிட்ட எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படி தான் நினைக்கிறாங்க. அது காமாம போகிறதுக்கு கூலிக்கு மாரடிக்கிற நபர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்களாம் இருக்கிறவர்களும் இவங்க தான் இருப்பாங்க. அவங்க என்னென்னா, நாங்கள் கடைசி வரைக்கும் ஒரு சட்ட ரீதியில் போகிறோம், நியாயமான வழியில் நடக்கிறோம், தர்மம் என்றைக்காக இருந்தாலும் வெல்லும் அப்படிங்கிறதா அவங்களோட. ஏற்கனவே தர்மம் வந்து தான் துணை முதல்வர் அளவுக்கு வந்துட்டார். மறுபடியும் இன்னொரு தர்மம் வந்து என்ன பண்ண போகிறார் அவர்? ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதம் போயிடுச்சு, நம்ப யாரும் நம்பவும் மாட்டாங்க. நான் தான் மறுபடியும் சொல்கிறேங்க, இவங்கெல்லாம் செத்த அளக்கூட ஆள் இல்லாத அனாதை பிணங்கள். இவங்களெல்லாம் நீங்கள் பொலிட்டிக்கலாக ஒரு பெரிய ஒரு இதை எடுத்துக்க வேண்டியதில்லை. இவங்களை புறக்கணித்தாலே போதும், சொந்த செலவுலேயே செத்து போயிடுவாங்க. இங்கே திறமையா இல்லையா, நிர்வாகம் பண்ண முடியுமா, உன்னால் பண்ண முடியாதா? ஸோ இங்கே ஆளுமை தான் அவ்வளோ. அது ஆளுமை, பணம், கொஞ்சம் டாக்டிக்ஸு, சூழ்ச்சி, இதுதான் இங்கே அரசியலுக்கு தேவை. ஓகே, இப்போது இபிஎஸ்சின் வசம் அதிமுக வந்திருக்கு அப்படிங்கிற ரீதியில் அவங்க வந்து ஒரு புது பலம் வாய்ந்த ஒரு மறுபடியும் மீண்டு எழுதுன்றதாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது அந்த வகையில் திரும்பவும் அதிமுக உடைய ஒரு மறுமலர்ச்சி தொடங்கிடுச்சு தமிழ்நாட்டில். அப்படி ஒன்று தொடங்கிடுச்சு அப்படின்னா அந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படும். ஸ்டாலின் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. இல்லை, அப்படி ஆகிட்டால் அது திமுகவுக்கு இல்லை, இல்லை அவங்களுக்கு பாதிப்பு இல்லை. நீங்கள் அப்படி ஆகிட்டதாக நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இபிஎஸ்ஸு அப்படி ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய த்ரெட்டு. யாருக்கு? இந்த அரசுக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாக்கு வித்தியாசம் 3% தானே. அது மட்டும் இல்லை, மார்வாடிக்கு இணையான பொருளாதார பலம் வாய்ந்த கவுண்டர்கள் நிற்கிறாங்க, அதையும் நம்ம ஒரு கணக்கில் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இதெல்லாம் நீங்கள் கழித்து பார்க்கும்போது நிச்சயமாக இந்த ஆட்சிக்கு வந்து எல்லா ஹோல்டிங்கும் ஒட்டுமொத்த அதிகாரமும் ஒரு முனப்பலியாக வந்து இவரே நின்றுட்டார், எடப்பாடி பழனிசாமியே நின்றுட்டாருன்னா இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய த்ரெட்டு ஏற்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வெறும் 3% தான், அந்த 3% அடுத்த தேர்தலில் அடித்து தூக்கி போகிறது ரொம்ப நேரம் ஆகாது. அதுவும் இந்த மாதிரி கிளவரான ஆட்கள், இன்டலெக்சுவல் கிரிமினல்ஸ்னு சொல்லுவாங்க அதை,
இவங்க நிச்சயமாக அது மாதிரி எந்த எல்லைக்கும் போவாங்க. அது வந்து இந்த ஆட்சியாளர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி வேலை செய்யணும். இங்கே இன்னொரு விஷயம் வந்து சொல்லப்பட்டது, அதாவது அடுத்ததாக ஓபிஎஸ்னுடைய மூவ் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கோணத்தில், ஒருவேளை இப்போ அடுத்ததாக சசிகலா டிடிவி தினகரனோடு ஒரு மீட்டப் வந்து அவங்க வந்து சேர்ந்து வந்து திரும்பவும் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு 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 விஷயம் இருக்கு, அது நடக்குமா சாத்தியம்? அது வந்து ஏற்கனவே ஏறக்குறைய ஒரு ஓராண்டுக்கு மேலவே இவங்க மூணு பேத்துக்குமே ஒரு சிட்டிங் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்தம்மா ஒரு ராஜமாதா கனவுலேயே இருக்குது, அது ப்ராக்டிக்கலாக வர தயாராகவே இல்லை. இன்னும் ஜெயலலிதா இருக்கிற மாதிரியும் இவங்க வந்து ஒரு ஷேடோ சிஎம் மாதிரின்ற ஒரு ஃபீலில் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அவங்க அந்த இதை விட்டு இறங்குற தயாராக இல்லை. ரொம்ப யதார்த்தமாக ப்ராக்டிக்கலாக யார் அணுகிறாங்க இந்த பிரச்சனையை அப்படின்னா டிடிவி தான் அணுகிறாரு. அவருக்கு ஒரு நல்ல ஒரு மாஸ் ஒரு பெரிய ஒரு லிஃப்ட்டு கிடச்சிது, அதை அவரே கெடுத்துக்கிட்டார். ஏன்னா கூட கொஞ்சம் இருந்தக்கூடிய இன்டலெக்சுவல்ஸு, ஜாம்பவான்கள், ஆட்களை திரட்டக்கூடியவங்க, பணம் செலவு பண்ணக்கூடியவங்க எல்லாத்தையும் அவர் இழந்துட்டார். இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் ஓட்டு வங்கி 2.5%-2% மேலே 1.5% வந்தாலே ஒரு பெரிய விஷயந்தான் ஓட்டு வங்கி இது இருக்குது. ஓபிஎஸ்ஸுக்கு ஓட்டு வங்கின்னு ஒன்று கிடையவே கிடையாது, புரியுதுங்களா? இந்த ஆண்டிகள்லாம் சேர்ந்து மடங்கட்டுற கதை தான். யூபிஎஸ்ஸுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஒன்றுமே கிட அடித்து தூக்கி போட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த மூணு பேர் ஒன்று சேர்றதுக்கான, ஒன்றா கூடி நிற்கிறதுக்கான அவ்வளவு வாய்ப்புகளும் ஒரு வருஷமாக பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்களும் இந்த ரிசல்ட்டுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இன்றைக்கி இரவு கூட இவங்க பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நானும் கேள்விப்பட்டேன். எனக்கு ஒரு செய்தி அப்படி தான், இன்றைக்கி இரவு இவங்க எல்லாமே சந்திக்கிறாங்க. ஜெயலலிதா அவர்களோட பிறந்தநாள் கூட வருது, அந்த ஒரு ஏதாவது முடிவுகள் அறிவிக்கலான்றது ஒரு இது, அதுக்கு மேலே ஒரு இது பண்ணேன். ஆனால் எனக்கு பர்சனலாகவே தினகரனை தெரியும் அப்படின்ற காரணத்தினால தினகரனுக்கும் சசிகலாவுக்கும் ஒத்துப்போகாது. ஓபிஎஸ்ஸாக இவங்க ரெண்டு பேர்த்தையும் கட்டி இழுத்து அங்கேருந்து ஒவ்வொருத்தராக பர்ச்சேஸ் பண்ணணும். இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மாஸ் மூமெண்ட்டாக வந்தோடனே எல்லோரும் இவங்க கூட வந்துடுவாங்க அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. இவங்க ஒன்றா சேர்ந்து ஒவ்வொருத்தராக பர்ச்சேஸ் பண்ணணும், அதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகும். பர்ச்சேஸ் பண்ணி இது ஒரு மாஸ் மூமெண்ட்டாக மாற்றி காட்டணும். அதுக்கப்புறம் இவங்க ஒரு செயற்குழு கூட்டத்தை காட்டி ஒரு இவங்க பலத்தை நிரூபித்து தேர்தல் கமிஷனில் சேலஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் அத்தைக்கு மீசம் முளைக்கிற வேலை இது. இல்லை, இங்கே வந்து அந்த வகையில் இப்போ ஓபிஎஸ் தரப்பாக இருக்கட்டும், சசிகலா தரப்பாக இருக்கட்டும், டிடிவி தரப்பாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் இப்போது அந்த வகையில் இப்போது குறைச்சி இடபோடுற மனநிலை 860 இடத்துல வந்து டிடிவிக்கு வந்து அவங்களோட நிறுவனங்களில் ரைடு அடித்து அவங்க பணம் எல்லாம் முடக்கியாச்சு. அங்கேருந்து பணம் வரவே வராது. எங்கேருந்து டிடிவிட்டேருந்து ஒரு பெரிய அளவில் பணம் செலவு பண்ணுற சூழல் இல்லை. 860 இடமும் லாக்கு. அடுத்தது சசிகலா எப்போ வேணாலும் இருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்ச சொத்தையும் கொண்டு போய் அட்டாச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் இருக்கா இல்லையா, அட்டாச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டு தான் சூழ்நிலை. கையை அறுத்துக்கிட்டு நின்னாலும் 10 ரூபா கொடுக்க மாட்டேன் இந்த ஓபிஎஸ். இது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம பாராட்ட முடியும், இது தனி கட்சி. இது நம்ம தினகரனோடது தனி கட்சி, நாங்கள் தனியாக நிற்போம். பேச்சுவார்த்தைக்கு வந்தால் வா பேசலாம். அந்த அளவில் தான் அவர் நிற்கிறார். என்றைக்கு அவர் தனி கட்சி நின்றுட்டாரோ அது ஒரு தனி கட்சி தான். அவருக்கு அரசியல் எதிர்காலம் இருக்குது அப்படின்னா அவர் குடும்பத்திலிருந்து, அவர் ஏன்னா எனக்கு பர்சனலாக தெரியுன்றதுனால சொல்ல வரேன், அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆலோசகரெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு ஒரு நல்ல திராவிடியன் ஐடியாலஜிஸ்ட்டை உள்ளே கொண்டு வந்து ஒரு இன்டலெக்சுவல் ஒரு ஃபோரத்தை அவர் உருவாக்கிட்டார்னா அவர் தமிழ்நாடு பூரா ஒரு மாஸ் லீடராக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, வேக்கமும் இருக்குது. தமிழ்நாட்டில் அதுக்கான வேக்கமும் இருக்குது. இன்றைக்கி சசிகலா குறுக்க நெருக்க ஓடிக்கிட்டு இருக்கிறதுன்றது வந்து எல்லாத்துக்கும் ஒரு நகைச்சுவையாக மாறி போச்சு. சாதாரணமாகவே அரசியல் பார்வையாளர்களுக்கு ஓபிஎஸ்ஸை பற்றி ஒரு பிம்பம் இருக்குது. அவர் வந்து மறுபடியும் தன்னோட நேமை ரெக்கவரி பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் கோர்ட்டு அது இது மேல்முறையீடு, ஸோ இப்படி ஏதாவது போட்டு குட்டையை குழப்பிக்கிட்டு நானும் சீனில் இருக்கிறேன்னு வேணால் காட்டிக்கலாமே ஒழிய இவங்க காலம் இப்படி தான் போகும். ஏன்னா அந்தளவுக்கு பலமான நபர் இபிஎஸ். இப்போ இந்த ஒட்டுமொத்த அதிமுக விளையாட்டில் வந்து பின்னணியில் இருக்கிற பிளேயர்ஸாக டிஎம்கே, பிஜேபி இவங்களோட பிளேயிங் விஷயங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறதாக நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் வந்து ஹோல்டிங் எடப்பாடிக்கிட்டு வந்திருக்கு. இதுக்கு ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் நடந்திருக்கு, ஏதோ சம்திங், ஏதோ ஒரு ஒப்பந்தம் உங்களுக்குள்ளே போயிருக்குது. இல்லைனா இது நடக்காது. என்ன காரணம்னா செட்டில்மெண்ட் வந்து எங்கேருந்து எங்கே போயிருக்கு? மேபி மத்திய அரசோட பேசியிருக்கலாம். நான் கேள்விப்பட்ட விஷயம், நேரடியாக சம்பந்தப்பட்ட தலைவரை 800 கோடி ரூபா கொடுத்து தான் அதிமுக வாங்குறாரு. நான் சொல்கிறது 1000 கோடி ரூபா கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறாருன்னு சொன்னேன், அது இல்லை, அது தனி.
அது எங்கே நடந்தது? இதில் நடந்தது. ஸோ அப்போ நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட தலைவர் சொல்கிறது வந்து இபிஎஸ் அவர்கள்? இல்லை, எனக்கு இந்த தகவலை சொன்னது தினகரன். ஓகே. எடப்பாடி மாதத்துக்கு 800 கோடி ரூபா ஆர்எஸ்எஸ்க்கு கொடுக்கணும், கொடுத்து தான் ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாரு. இது இல்லாமல் அந்த ஆட்சியை பர்ச்சேஸ் பண்ணது 1000 கோடி ரூபா. ரொம்ப சிம்பிள்ங்க. இவங்க ரெண்டு பேரும் இவங்க தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டாங்க இபிஎஸ்ஸை உள்ளே விட்டுட்டு. ஏன்னா இபிஎஸ்ஸை ஜட்ஜு பண்ண தெரியல உங்களுக்கு. இபிஎஸ்ஸை சசிகலாவுக்கும் ஜட்ஜு பண்ண தெரியல, தினகரனுக்கும் ஜட்ஜு பண்ண தெரியல. இவங்க தலையில் இவங்க மண்ணள்ளி போட்டுக்கிட்டாங்க. அவ்வளோதான் நடந்தது, நடந்த விஷயங்கள் அவ்வளோதான். ஒரு பெரிய டீலிங் நடுவில் நடந்திருக்கு, பணம் கைமாறுதல்கள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம பக்கத்துலேருந்து பார்க்கல. ஆனால் ஒரு அசம்ஷன், எப்படி வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டு ஏங்க, என்றைக்காவது ஒரு கோர்ட்டில் ஒரு வழக்கு இருக்குது, இடைக்கால தீர்ப்புன்னு ஒரு தீர்ப்பு கேள்வி ஏற்பட்டிருப்பீங்களே, ரெட்டலைக்கு இடைத்தேர்தலுக்கு இடைக்கால தீர்ப்பு. அது கொஞ்சம் புதுசாகவே தான் இருந்தது. கண்டிப்பாக அதெல்லாம் வரலாறுல எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ இப்படி ஒரு சம்பவம் இன்னைக்கு முழுசாக ஹோல்டிங் இன்றைக்கி வந்துருச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் வந்திருக்குது. எனக்கு கதவை திறந்து விடுன்னு சொல்லியிருக்கலாம், நான் கொஞ்சம் வேலை செஞ்சுக்கிறேன்னு சொல்லிக்கலாம், மேபி எது வேணாலும் இருக்கலாம். இல்லை, இந்த இப்போது அதிமுகவினுடைய துணையோடு பாஜக தமிழ்நாட்டில் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இங்கே அதுக்கு வந்து முழுக்க முழுக்க யார் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார்னா ஓபிஎஸ் இருந்தார். இப்போ அவர் இல்லை, இபிஎஸ் என்ன இருந்தாலும் ஒரு பக்கம் தான் ஒரு தனி ஒரு தலைவராக நிற்கணும் அப்படிங்கிறது அவருடைய மென்டாலிட்டி. அந்த வகையில் இவர் பிஜேபியை கழட்டி விடுறதுக்கு அந்த மனநிலையோடு இருக்காது. என்ன காரணம்னா, பிஜேபிக்கு வந்து அதிமுக எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக வந்து பிஜேபி மிரட்டுதுன்ட்டுன்னு. ஆக்சுவலி இப்போ பிஜேபியை மிரட்டிக்கிட்டு இருக்கிறது எடப்பாடி தான். ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரக்கூடிய பார்லிமெண்ட் தேர்தலில் பிஜேபி ஜெயிக்கும், ஆனால் பார்டரில் தான் ஜெயிக்கும். அப்போ அதிமுகவோட சப்போர்ட்டு தேவைப்படும். ஒரு 10 MP இருந்தாலும் பிஜேபிக்கு அது பலம் தானே, புரியுதுங்களா? அப்போ திமுக உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்க நேர் எதிர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சோர்ஸு ADMK தான். அப்போ ADMKலேருந்து ஒரு 10 MP கிடச்சா கூட அவங்களுக்கு ஒரு பெரிய பலம் இல்லையாது. ஒரு ஆங்கிங் லெஜிஸ்லேட்டிவ் ஏற்படும் போது இந்த 10 MPன்றது ஒரு பெரிய ஒரு வேல்யூங்க அதுக்கு. அப்போ அந்த வகையில் இங்கே பாஜகவோட கை ஓங்கலை, இங்கே ஓங்க முடியாது. இபிஎஸ்ஓட கையில் தான் அது இருக்குது. ஆமாம், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அது மாற்றுக்கருத்து கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ்கிட்ட கேட்டாலும், நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இன்றைய வரலும் இபிஎஸ்ஓட அணுகுமுறையை சரியாக அனலைஸ் பண்ணாங்கன்னா இந்த முடிவுக்கு தான் வந்தாகணும். ஓகேங்க சார். இப்போ இவ்வளோ நேரமாக பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்த உங்களோட கருத்தை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்காக ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப மகிழ்ச்சி, உங்களோட பேசுனது எனக்கு சந்தோஷம்.